வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இமோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இமோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நமக்கு நிறைய அப்லோட் கொடுத்தாங்க. அந்த அப்லோட் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்லோட்ன்றது உங்களுக்கு தெரிய வரும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் உங்கள் இமோவை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இமோவை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக கிடச்ச அப்லோடெலாம் என்னென்ன அப்லோட் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ நம்ம இதில் முன்னாடி பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்காது, ஒரு இதில் டொட் வச்சு மாதிரி காமிக்காது. அதை நம்ம இதை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஆகி பார்த்தீங்களா, அது போயிடும். அது கேட்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். ஓகேலாம். ஸோ ஒரு அப்லோட் அது. ஸோ இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எனி திங் நீங்கள் சென்ட் பண்ணும்போது அதில் பார்த்தீங்க சொன்னால் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு ப்ளே டோன் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கோல் போகும், அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பு மாதிரி கோல் போகும். ஸோ அதில் பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் சோங்கை நீங்கள் ப்ளே பண்ணி, அதாவது நீங்கள் எது மூலமானால் நீங்கள் சோங் கேட்க முடியும், அதாவது நீங்கள் போய் டைரெக்டாக போயிட்டு ஒரு யூடியூப் மூலமாக ஒரு வீடியோ சோங் கொண்டா நீங்கள் ப்ளே பண்ணிது நீங்கள் குறிப்பு வச்சு நீங்கள் அந்த பாட்டை அவ்வளோ கேட்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்க சோங்கை வச்சு கூட நீங்கள் கேட்க முடியும். ஓகே. ஸோ நான் அதை டச் பண்ணுற பாருங்க. டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு குரூப் கோல் தேவைப்பட்டவங்களை நான் அட் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக வச்சு சோங்கை நம்ம ஒவ்வொரு சோங்கை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளவே முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த அப்லோட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் இந்த அப்லோட் வந்துருந்துக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா இமோவில் வந்துருக்கு. நம்ம ஒரு எஸ்எம்எஸ் நம்ம டிலீட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா டிலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றது பார்த்தீங்களா, அப்படி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இருக்க அப்லோட்டில். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு அதாவது ஃபைல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைலில் இருக்க எந்த ஃபோல்டரையும் நீங்கள் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த அப்லோட்டில் கிடைக்கும். ஓகேங்களா. அதாவது வீடியோஸ், அடுத்த ஆடியோ, டாக்குமெண்ட், அப்ளிகேஷன் அப்படின்ட்டு எனி திங் எதுவுமே நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஓகேலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்ரூட்டாக நீங்கள் ஷட் பண்ண முடியும். இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்களை நான் ஷட் பண்ண போகிறேன், அது யாருக்குமே தெரியக்கூடாது. நான் இமோக்குள்ளே போனால் கூட நமக்கு அவருக்கு சென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் செக்ரூட் ஷட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு யாருக்கு நீங்கள் ஷட் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் அதாவது செக்ரூட்டாக நீங்கள் ஷட் பண்ண முடியும். வைக்கலாம். இப்படியான ஒரு இப்போ நியூ அப்லோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடச்சிருக்கீங்களா. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பரை யாருக்குமே நீங்கள் சென்ட் பண்ண முடியுங்களா. இப்போ இவருக்கு நீங்கள் கான்டாக்ட் நம்பர் நீங்கள் அங்கேயும் தேடி கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யார் அதை நீங்கள் சென்ட் பண்ணுமோ அவங்கள்ட்ட நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். வைக்கலாம். ஸோ இப்படியான நிறைய அப்லோட் கிடச்சிருக்கீங்களா. ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டிக்கரையும் டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் சென்ட் பண்ண முடியுங்களா. ஸோ இப்படி தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அஞ்சாறு அப்லோட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் என்னென்னு நிறைய அப்லோட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்ன உங்களுக்கு இதில் டவுட் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் மூலமாக உங்கள் கருத்தை தெரிவிங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்னென்ன புது புதிய அப்லோட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் மூலமாக மறக்காமல் தெரிவிங்க. ஓகே, பை பை, சி யூ.